ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகாவில் ஹெல்மெட் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, கர்நாடகாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை ஏன்டா எங்ககிட்ட இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான விடை இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் டூ வீலர் ஓட்டும் பொழுது அதை ஓட்டுற ரைடரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் அப்படின்றது கட்டாய விதிமுறையாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த விதிமுறையை மதித்து அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த விதிமுறையை இன்னும் கடுமையாக்கணும் அப்படின்றதுக்காக சமீபத்தில் தான் மத்திய அரசு டூ வீலர் ஓட்டும்பொழுது ஹெல்மெட் அணியாதவங்க கட்டாயமாக 1000 ரூபாய் ஃபைன் கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் பெரும்பாலானோர் விதிமுறைகளை மதிக்காமல் பைக்கில் போகும்பொழுது ஹெல்மெட் அணியாமல் தான் போகிறோம். இந்த மாதிரி ஒரு சூழலில் கர்நாடகா அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, பைக்கில் போகும்பொழுது ரைடர் மற்றும் பில்லியன் ரைடர் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடணும். ஓகே, ஒருவேளை பைக்கில் குழந்தைகளை கூட்டிட்டு போகிறோம்னா அவங்க மட்டும் ஏன் ஹெல்மெட் போடுறதில்ல, குழந்தைகளுடைய உயிர் முக்கியம் இல்லை தெரியாது. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி.